மாலை பொழுது சாய்வதற்கு ஒரு நாளிகை நேரத்துக்கு முன்பு தீபம் ஏற்றுவது ஏன்? மாலையில் விளக்கேற்றுவது மிக அவசியம் என்று அநேகர் ஒப்புக்கொள்வர். என்றாலும் மாலை பொழுது அடைவதற்கு ஒரு நாளிகை நேரத்துக்கு முன் விளக்கேற்ற வேண்டும் என்று மிக சரியாக எடுத்து கூறும்போது யாரும் கேள்வி எழுப்ப வாய்ப்பு உண்டு. மாலை நேரம் தீபம் கொளுத்த வேண்டும் என்றும் எத்தனை திரிகள் பொறுத்து விளக்கேற்ற வேண்டும் என்றெல்லாம் விதி எழுதியவர்கள் ஒரு நாளிகை முன்பு தீபம் பற்ற வைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். பொழுது சாயும் முன் தீமையின் சின்னமாக மூதேவி வந்து சேரும். அதனால் அதற்கு ஒரு நாளிகை முன்பு விளக்கேற்ற வேண்டும் என்று கூறப்படுவதாக அநேகர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தீமையை வீட்டினுள் நுழைய அனுமதிக்காமல் நன்மையின் அடையாளமான ஸ்ரீதேவியை வரவேற்க இயலும். இதுவே நவீன சாஸ்திரம் ஒப்புக்கொள்கிறது. விளக்கிலிருந்து ஒளிரும் தீபச்சுடர் நன்மை செய்யும் என்று உறுதி செய்கின்ற கண்டுபிடிப்புகள் ஒரு நாளிகை முன்பு விளக்கேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையையும் உறுதி செய்கிறது. மாலை பொழுது வருமுன்னே சுற்றுச்சூழல் விச அம்சம் பாதிப்பு உண்டாகிறது. அதனால் ஒரு நாளிகை, அதாவது 24 நிமிடங்கள் முன்பு விளக்கை பற்ற வைத்தால் தீப வளையத்துக்குள் வரும் பிரவேசத்திலிருந்து விஷ அம்சத்தை தூரமாக நிறுத்த இயலும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.